பெண்மனம் நிகழ்ச்சியில வந்து நிறைய பெண்களுக்கு தேவையான முக்கிய மனநல ஆலோசனைகள் பத்தி நம்ம பார்த்துட்டே வரோம். ஸோ அந்த வரிசையில வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம் சொல்லலாம். ஒரு சென்சிட்டிவான விஷயம் கூட, அதாவது செல்ஃப் ஹார்ம் ஏன் பண்ணிக்கிறாங்க சில பேர் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள தன்னைத்தானே ஏன் வந்து காயப்படுத்திக்கிறாங்க. இப்ப இந்த ப்ளூ வேல் சேலஞ்சோட சம்பந்தப்பட்டுதான் நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் வந்து மனசுல எழும்பிட்டு இருக்கு. ஏங்க தன்னைத்தானே ஒருத்தங்க போய் பிளேடால கிழிச்சிக்கணும், தன்னைத்தானே வந்து கிழிச்சிட்டு வேல் மாதிரி நம்ம ஏற்படுத்திக்கணும், இந்த மாதிரி அது பைத்தியம் தானங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வந்து நிறைய பேர் மனசுல இன்னைக்கு எழும்பிட்டு இருக்கு, நிறைய பேர் கேட்கவும் செய்யறாங்க. சோ அதை வந்து நம்ம உற்று கவனிச்சிங்கன்னா, இந்த வலியை ஏற்படுத்திக்கிற ஒரு விஷயம், செல்ஃப் ஹார்ம் அப்படிங்கிற ஏற்படுற விஷயம் வந்து மனநிலை சரியில்லாதவங்க மட்டும் இல்ல, சில பேர் நார்மலா இருக்கவங்களும் ஒரு கோப்பிங் டெக்னிக்காவே இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கூர்ந்து கவனிச்சிங்கன்னா மனநல பிரச்சனைகள், பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ், பார்டர் லைன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து இது ஒரு முக்கியமான அறிகுறியாவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். சோ சில பேர் கையை பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு கீரல்கள் போட்ட மாதிரி ஒரு ஸ்கார்ஸ் இருந்துட்டே இருக்கும். சோ அவங்க எல்லாம் யார், அப்படியே இந்த மாதிரி பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து சிறு வயதுல இருந்தே அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு மன உளைச்சல் அவங்க சந்திக்கும் போது அது ஆரோக்கியமான முறையில வந்து இதை எப்படி வந்து வெளிக்காட்டணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியறது கிடையாது. அந்த நேரங்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு மேலடாப்டிவ் ஹேபிட்ஸ், டிஸ்பங்க்ஷனல் ஹேபிட்ஸ் எல்லாம் அவங்க ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவே போக போக என்ன ஆயிடுது, ஒரு பழக்கம் ஆயிடுது. சோ எனி டைம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் இதை செஞ்சனா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அது ஒரு பழக்கமாவே ஏற்பட்டுருது. இதை ஃபர்ஸ்ட் ஏன் இப்படி கையாளுறாங்க அப்படின்னு நம்ம கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, நீங்க வந்து சினிமால கூட பாத்திருப்பீங்க, ஒரு வருத்தத்திலயும் ஒரு மிகப்பெரிய பெயின்லயும் இருக்கிற ஒரு ஹீரோ ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகும்போது பாத்தீங்கன்னா கையை தானே வந்து கிழிச்சுக்கிற மாதிரியும் இது பண்ற மாதிரியும் காட்டுவாங்க. நம்மளே நிறைய நேரங்கள்ல வந்து இதை நீங்களே சந்திச்சிருப்பீங்க. ரொம்ப கோவத்துல இருக்கும் போதும் இமோஷனல் இருக்கும் போதும் நம்ம நம்மளே போய் முட்டிக்கணுமோ இல்ல கையை வந்து அப்படியே கிழிச்சுக்கணுமோன்ற எல்லாருக்குமே ஒரு நிமிடம் இந்த எண்ணம் வந்துட்டு போயிருக்கலாம். ஏன் அப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு இமோஷன்ஸ் அதிகமா இருக்குது, நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா இருக்கு, என்னால இதை ஒண்ணுமே பண்ண முடியல, வெளியில வரவே முடியல அப்படிங்கிற போது ஒரு பிசிக்கல் பெயின். ஏன்னா இமோஷனல் பெயின் வந்து வெளியில யாருக்கும் தெரியுது இல்லைங்க, எனக்கு ரொம்ப இமோஷனல் பெயினா இருக்கு எனக்கு ஆஃபீஸ்க்கு லீவ்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது வெளியில தெரியாது. ஆனா பிசிக்கல் பெயின் வந்து ஈஸியாவே தெரியும். ஸோ பிசிக்கலா அவங்கள ஹர்ட் பண்ணிக்கும் போது வந்து அவங்களுக்கு அதுல ஒரு திருப்தி கிடைக்குது. ஓகே, என்னோட இமோஷனல் பெயினை வந்து நான் இப்படி என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன், இது மூலமா வந்து இதை வந்து நான் வந்து என்ன தவிர்த்து கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அதை பண்ணும் போது அந்த தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் வந்து ஒரு நிமிஷம் அவங்க மறக்கிறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு அவங்க மறக்கிறாங்க. ஸோ இது ஒரு கோப்பிங்கா இருக்கு. இன்னும் சில பேர் ஏன் பண்றாங்கன்னா, ஒரு அட்டென்ஷனுக்காக, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இல்லை எனக்கு கவனிங்க அப்படிங்கிற ஒரு கிரையா கூட இது இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு வந்து இதோட சூசைடல் அறிகுறியாவும் இருக்கலாம். ஆனா பெரும்பான்மையான நேரத்துல இது ஒரு ஹேபிட்டா இருக்கிற பட்சத்துல இது வந்து சூசைடு அறிகுறியா நம்ம எடுத்துக்க முடியாது. சூசைடு இல்லாம அந்த இன்டென்ஷன் இல்லாதவங்க கூட இது செல்ஃப் ஹார்ம்ல ஈடுபடுறாங்க. இன்னைக்கு நிறைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா வந்து தனியா ஒரு ஆசிரமத்துல வளர்ற குழந்தைகள் கூட இன்னைக்கு நிறைய பேர் வந்து தன்னைத்தானே கீறிக்கிட்டு அதை வந்து ஃபேஸ்புக்ல போட்டோ போடுறதும் சோசியல் மீடியால போடுறது வந்து ஒரு ஒரு இதுவாவே ஆயிட்டு இருக்கு, இன்னைக்கு ஒரு ட்ரெண்டாவே ஆயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இது ரொம்ப நெகட்டிவ் ட்ரெண்ட். ஏன் இப்படி செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயம் செல்ஃப் பனிஷ் பண்ணிக்கணும், கில்ட்டா ஃபீல் பண்ணும் போது என்னன்னு சொல்றேன்னு தெரியாது. சோ நம்ம நம்மளே வந்து பனிஷ் பண்ணிக்கணும். இன்னொரு காரணம் கேட்டீங்கன்னா வந்து எதுவுமே ஃபீல் பண்ண மாட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு எல்லாம் மனிதர்களா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே உணர்வுகள். எந்த உணர்வுமே எனக்கு வரல, சில பேருக்கு நம்ப ஃபீல் பண்ணுவாங்க, எதையுமே ஃபீல் பண்ண முடியாது. அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், அது ஒரு பெரிய டாபிக் அது. ஸோ ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்களுக்கு நடந்த சில விஷயங்கள் ட்ரௌமா ஞாபகம் வரும்போது அது அவங்க அமுக்கி அமுக்கி எந்த ஒரு உணர்வுகளுமே இல்லாமல் இருப்பாங்க. சடனாக எனக்கு எந்த உணர்வுமே இல்லையே, நான் எதையாவது ஃபீல் பண்ணணுமே அப்படிங்கிற போது இந்த மாதிரி பிளேடால அவங்க கிழிச்சிக்கிட்டு அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, ஏதோ ஃபீல் பண்ண முடியுது. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் யூஃபோரியா, ஒரு எக்ஸசைஸ் செஞ்சா நம்மளுக்கு எப்படி ஒரு கிரேட்டா ஒரு ஃபீலிங் வருமோ, எப்படி ஒரு குடித்தா வருமோ, எப்படி ஒரு ஸ்மோக்கிங் பண்ணா ஒரு அடிக்ஷன் ஒரு ஃபீலிங் வருமோ, அதே ஃபீலிங் அவங்க கட் பண்ணும் போது அவங்களுக்கு ஏற்படும். எல்லாரும் கேட்கலாம் கட் பண்ண போது வலிக்காதான்னு, அவங்களுக்கு எல்லாம் வலிக்காது. கட் பண்ணும் போது எந்த வலியும் ஏற்படாது, சொல்ல போனா பிளஷர் சந்தோஷம் தான் நிறைய இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அந்த நேரத்திற்கு அப்புறமா நிச்சயமா அவங்களுக்கு வலிக்கும், வேதனை இருக்கும், எல்லாமும் இருக்கும். இருந்தாலும் திரும்ப திரும்ப அவங்களுக்கு பிரச்சனை வரும்போதும் சரி, ஒரு யூஃபோரியா ஃபீலிங்காகவும் சரி, இது ஒரு அடிக்ஷன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். திரும்ப திரும்ப இந்த பிஹேவியர்ல தான் அவங்க ஈடுபடுவாங்க. இது வந்து வெளிப்படையாகவும் கொஞ்ச நாள் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு செல்ஃப் ஹார்ம் வந்து யார்கிட்டயாவது இருந்ததுனாலோ இல்ல குழந்தைங்க கிட்ட இருந்ததுனாலோ பெற்றோர்கள் அதை கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.